ஸ்கந்த புராணம் தொடர் சொற்பொழிவு. முருகவேள் திரு அவதாரம். நிகழ்த்தியுள்ளவர் திருமுருக கிருபானந்த வாரியார். கத்திடும் அடியவர் புத்தியில் உழைபவகம் என கடிவேகம் மத்தமு மரியமு வைத்திடும் அதன் மகன் மற்போது கீழல் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புழல்வனை மட்டவி மலர் போடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிறீரனில் முற்பட எழுதிய உதவோனே முப்புறமெறிகிற அச்சிவமுறைரதம் அச்சாதி பொடி செய்த அதிவீரம் அத்துயரது கோடு சுத்திய மணிவரும் அப்புணமதனி மாயி அக்குர மகருடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே அக்கணம் மணமருள் பெருமாளே ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய கருணையினாலே கந்தபுராணத்திலே முருகவேள் திருவவதாரம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். கந்தபுராணத்தில் உள்ள தத்துவங்கள் எந்த புராணத்திலும் இல்லை என்பது பழமை. இன்றைக்கு உலகத்தில் எத்தனை எத்தனை சமயங்கள் உழவோ அத்தனை தத்துவங்களும் கந்தபுராணத்திலே. வியாச பகவான் 18 புராணங்களை பாடி அருளினார். அதை முழுவதும் படித்த ஒருவர் அதை சாரமாக எசன்ஸாக என்ன சொன்னார், அஷ்டாதச புராணேஷம் வியாசஸ்ய வசனத்வயே. கந்த புராணத்தை படிக்க வருகிறவர் 18 புராணங்களையும் படித்தார். அதனுடைய சாரம் என்னன்னு சொல்றார். 18 புராணமுடைய சாரம், பரோபகார புண்ணியாய பாபாய பரபீட்டன. அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்வதுதான் பாவம், மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வதுதான் புண்ணியம். பரோபகாரம் இதம் சரீரம், பரோபகார புண்ணியாய முடிந்த அளவு வாக்காலே மனசாலே காயத்தாலே மற்றவர்களுக்கு நன்மை செய்யும். இதுதான் 18 புராணத்தினுடைய சாரம். இந்த 18 புராணங்களை வியாச பகவான் சொன்னார். அதில் 10 புராணம் சிவபுராணம், 4 புராணம் விஷ்ணு புராணம், 2 புராணம் சூரிய புராணம், 1 அக்னி புராணம், ஆக 18. இந்த 18 புராணங்களில் கிரந்த எண்ணிக்கை 400,000. கந்த புராணம் மட்டும் 100,000, மற்ற 17 புராணம் சேர்ந்து 300,000. அளவினாலும் பெரியது, காலத்தாலும் சிறந்தது கந்த புராணம். கந்தன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள், பராக்கரனுடைய வலிமையை வற்றச் செய்கிறவன். சத்ருன் சோசைய தீச்சி ஸ்கந்தகா என்று நிகழ்ந்து பேசுகிறான். பகைவன் இருக்கணும்னா அவனுடைய கொடுமை இருக்கக்கூடாது, பிள்ளைகள் இருக்கணும் சேட்டை பண்ணக்கூடாது, பாவக்காய் இருக்கணும் கசப்பு இருக்கக்கூடாது, வெண்டைக்காய் இருக்கணும் குழகுழப்பு இருக்கக்கூடாது. மற்ற நூல்களிலே பகைவனை அழித்து விட்டதாக வரும். ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை கொன்றுவிட்டார். நரசிம்மசுவாமி அந்த இரண்ய கசிவை கொன்றுவிட்டார். கண்ணபிரான் கம்சனை கொன்றுவிட்டார். முருகப்பெருமான் சூரவர்மனை கொல்லவில்லை. அவன் சேவல் மயிலுமாக வந்தான், அதை வாகனமும் கொடியுமாக கொண்டார். கொடியவனை அடியவனாக ஆக்கிக் கொண்டார்.
அவன் ஆட்சி பீடத்தில் இருந்தபொழுது 1008 அண்டங்களும் அச்சத்தினாலே வணங்கின. அவன் மயிலின் சேவதமாக ஆனவுடனே அண்டகோடிகளெல்லாம் அன்பினாலே வணங்குகின்றன. ஒரு மகான்களை வணங்குகிற போது அன்பு இருக்கும், அதிகாரி வணங்குற போது அச்சம் இருக்கும். கெடுதல் பண்ணுவாரே, இங்க வணங்குவான், அந்த பக்கம் போய் முகத்தை சுழிப்பான். ஆகவே அவன் மயிலின் சேவதமாக ஆனான். மயில் என்பது விந்து, சேவல் என்பது நாதம். விந்துநாத ஓசைக்கு தூரமான பிரணவத்தை எழுதி காட்டுகிறது மயில். மயில் ஆடுகிற போது ஓங்காரம், அந்த பிரணவத்தை ஒலியினால தெரிவிப்பது சேவல், அது நாதம், இது விந்து. அதான் அருணகிரியார் நாதவிந்து கலாதி நமோனன. அந்த கந்தபுராணத்தை முருகவேல் திரு அவதாரம். ஒவ்வொரு பொருளுக்கும் லட்சணம் உண்டு. ஆண்கள்னா வீரமாயிருக்கணும், தாய்மார்கள்னா நாணமாயிருக்கணும். இப்போ இந்த கடவுளுக்கு என்ன லட்சணம், 8 கை 12 கண்ணல், பிறப்பு இறப்பு இல்லாதவர் பெருமான் இறைவன். வேதத்திலே சிவபெருமானை பற்றி சொல்லுகிற போது அஜம் துருவம் சிவம் என்று சொல்லு. அஜம்னா பிறப்பு இல்லாதது, துருவம்னா அசைவு இல்லாதது, சிவம் பரம்பொருள். இறைவனுக்கு இறப்பு பிறப்பு கிடையாது என்று மாணிக்கவா சொன்னார். தாயுமிரி தந்தையிலி தாந்தனியன் காணேரி. இது அருணகிரிநாதர். பெம்மான் முருகன் பிறவான் இரவான், பிறவான் இரவான் முருகன். எல்லா சுவாமிக்கும் ஜெயந்தி உண்டு. நரசிம்ம ஜெயந்தி, வாமன ஜெயந்தி, ஸ்ரீராம ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி. முருகனுக்கோ சிவனுக்கோ ஜெயந்தி என்றது கிடையாது. இன்னைக்கு முருகன் பிறந்த நாள், இன்னைக்கு சிவன் பிறந்த நாள். பிறப்பும் இறப்பும் இல்லாத பெருந்தகை சிவபெருமான். சிவம் என்பது மணி, முருகன் என்பது ஒளி. சிவனும் முருகனும் ஒண்ணு. முருகன் வேறு சிவன் வேறு என்று எண்ணினால் பாவம். அந்த பாவத்தை செய்துதான் சூரபன்மன் அழிந்து விட்டான். ஆகவே சிவனுக்கு அந்நியமாக முருகனை எண்ணக்கூடாது. ஆதலின் அவன் அவனும் ஆதலின் நமது சக்தி அருமுகன் அவனும் யாமும் பேதகம் வந்தால் நம்போல் விரிவிதன் யாண்டு நின்றான் என்று சிவபெருமான் கூறுகிறார். ஆகவே சிவனே முருகன், முருகனே சிவன். அப்ப அவதாரம் கிடையாது, பிறந்தார் என்பது கிடையாது. தேவர்கள் பொருட்டு மேலிருந்து கீழே இறங்கி வருகிறான். அவதாரம் என்ற சொல்லுக்கு இறங்குவது என்பதும். அதிகமான வெயில் வந்தா மழை வரும். அப்படி சூரபன்மன் ஆட்சி கொடுமை அதிகம் ஆன உடனே தேவர்களையும் தேவ மாதர்களையும் கால வரம்பு இன்றி சிறையில் அடைத்தான். அவர்களுக்கு தகர திண்ணிலே உப்பில்லாத கஞ்சியை குடிச்சி கொடுத்து, குடி, அவன் கைய கால ஒடி, அவன் தலையில போடு இடி, வினாடிக்கு வினாடி வேதனை. ராட்சச மூட்டை பூச்சி, நெல்லிக்காய் பிரமாணம் வந்து ராட்சச மூட்டை பூச்சி, நெல்லிக்காய் பிரமாணம் ராட்சச கொசு வந்து ஊசி போடும். இப்படி எத்தனை காலம், 108 யுகங்கள் ஒன்றாய் இறந்தார். அந்த வேதனையாலே தாங்க முடியாத தேவர்களும் தேவ மாதர்களும் வெந்து நொந்து எல்லாருக்கும் கைலாஸ், கைலாசுக்கு போனேன். அங்கே பரமேஸ்வரன் வீற்றிருக்கின்றான் உமாதேவியார். சிவபெருமான் செக்கச்சவேல் இருப்பார். உயர்ந்த கார் வச்சிருந்தா மற்றவர்கள் உற்று பார்ப்பார், இந்த கார் நல்லா இருக்குது. அப்படி சிவபெருமானுடைய நிறத்தை பவளம் உற்று பார்க்குதான். செழும் பவளம் தானோக்கும் தழதுருவாம் தங்கரனை தேனோக்கும் கிளி மழலை உமை கேள்வன். உமாதேவியார் பேசுகிற போது இவ்வளவு சித்திப்பு எனக்கு இல்லையேன்னு தேன் வந்து உத்து பார்க்கிறேன். தேனோக்கும் கிளி மழலை உமை கேள்வன், இந்த அழகான நிறம் எனக்கு இல்லையேன்னு பவளம் நோக்குதான். செழும் பவளம் தானோக்கும்
தழலுருவாம் சங்கரனை. சங்கரன்னா சம் சுகம் கரன் செய்வது, ஆன்மாக்களுக்கு சுகத்தை செய்கிறவன் சங்கரன். செழும் பவளம் தானோக்கும் தழலுருவாம் சங்கரனை. குழந்தைகளோ மனைவியோ சிவப்பா இருந்தா உவப்பா இருக்கும். தனியில போற போது கணவனார் சிவப்பா இருந்தா மனைவி ஒட்டி உட்காருவா, இல்லன்னா எட்டி உட்காருவா. சிவப்பை யாரும் விரும்புவார். பரமேஸ்வரன் செக்கச்சலையில் இருப்பார், அந்த ரிஷபம் வெள்ள விலையில் இருக்கும், அம்பாள் பச்சை பசையில் இருக்கும். அந்த பரமேஸ்வரனுடைய சன்னிதியிலே சேர்ந்த தேவர் அழுது தொழுது சிவ சிவாராத தேவா நமோ நமே, சிவ சிவாராத தேவா நமோ நமே, தரிசன பரகதி ஆனாய் நமோ நமே, திசையின் இசையின் வாழ்வே நமோ நமே, செஞ்சொல் சேரு திருதரு கலரி மணாளா நமோ நமே, திரிபுரம் ஏறி செய்த போதே நமோ நமே, ஜய ஜய தேவாசுராதிபர் தம்பிரானே. தேவதேவா மகாதேவா கைலாசநாதா, இறைவனே உன்னை நாங்கள் என்ன என்று புகழ்வோம். மன்மதனை எரித்தாய். மன்மதன் எல்லாருக்கும் ஆசையை விளைவிக்கின்றவன், கரும்பு வில்லுகார். நாராயண இதயத்திலே பிறந்தவன் மன்மதன். ஆனா இந்துக்களுக்கு ஒரு மன்மதன், முஸ்லீமுக்கு ஒரு மன்மதன், கிறிஸ்துவருக்கு ஒரு மன்மதன், வடநாட்டுக்கு ஒரு மன்மதன், தென்னாட்டுக்கு ஒரு மன்மதன் என்று கிடையாது. எல்லாருக்கும் அவனா காமன், காமனா இருந்து வேலை செய்வான். கரும்பு வில்லவனு. ராமர் பானம் போட்டா ஒன்னு ரெண்டாகும், அர்ஜுனர் பானம் போட்டா ஒன்னு ரெண்டாகும், மன்மதன் பானம் போட்டா ரெண்டு ஒன்னாகும். அந்த காமனை எரித்தவன் பரமேஸ்வரன், காலனை உதைத்தவன் பெருமானே. இந்த கால சம்ஹாரமூர்த்தி அகிலாண்டவோடு பிரம்மாண்ட நாயகனாகிய தேவதேவிக்கு இது ஒரு பெருமையாகும். புல்லிய புறம் பொடித்ததுவும் உனக்கு போதுமோ, ஐயனே தேவதீரை எவ்வாறு புகழ்வோம். என்னானாய் என்னானாய் என்னின் அல்லால் ஏழை ஏன் என் சொல்லி வாழ்த்துவேனே, யாத்தையே கிடையாது இறைவனை புகழ்வது. அவன் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன், அவாங் மனோ கோச்சர். இந்த கர்ம வாக்கினாலே அவனை அடைய முடியாது. புத்தகங்களை படித்து ஆண்டவனை அடைய முடியாது. ஏணி வச்சு மாடி மேலே ஏறலாம், எவரெஸ்டுக்கு ஏற முடியாது. வாழை நாராலே மலர் தொடுக்கலான், மதையானையே கட்ட முடியாது. புத்தக ஞானத்தாலே இறைவனை காண முடியாது. வாசித்து காணுன்னாதது பூசித்து கூடொன்னாதது, வாசித்து காணுன்னாதது பூசித்து கூடொன்னாதது, வாய் விட்டு பேசொன்னாதது, வாய் விட்டு பேசொன்னாதது நெஞ்சினாரே, மாதற்கு தோணும்
மாசற்கு தோணுன்னாதது நேசற்கு பேருண்ணாதது மாயக்கு சூழுண்ணாதது மாயக்கு சூழுண்ணாதது இன்று நளையாவதி குண்டரிகேசி மணிமேகலை தண்டி அலங்காரம் இந்த நூல்களை வாசித்து காணுண்ணாதல் பூசித்து கூட ஒண்ணா கிரியா மார்க்கத்தாலும் ஆண்டவனே அடையணும். வாய் விட்டு பேச ஒண்ணாதது சுவாமி தேவதையை எங்கனம் புகழ்வோம். நாங்கள் 108 யுகங்களாக சூரபன்மனாலே வேதனை அடைகின்றோம். தட்ச யஜ்ஞத்திலே கலந்து கொண்ட பாவம் இன்னும் தீரவில்லையா ஆண்டவனே? சிவனின்றி செய்த தட்ச யஜ்ஞத்திலே நாங்கள் கலந்து கொண்டது மிகப்பெரும் பாவம். 108 யுகங்களாகியும் அந்த பாவம் போகவில்லையா? எங்களை வினாடிக்கு வினாடி வாட்டி வதைக்கின்றான். காவ வரம்பின்றி சிறையில் அடைத்திருக்கின்றான். எம்பெருமானே கருணைக்கடலே கிருபாநிதி, ஒரு குமாரனை கொடுக்கணும். பரமேஸ்வரனை பற்றி தேவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 3 வரியை படிச்சுக்கிட்டா சித்தாந்தம் அத்தனை இருக்கு. என்ன சொன்னார்? ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்றி வேதமும் கடந்து நின்றதிமலா வேதமும் கடந்து நின்றதிமலா ஒரு குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். சைவ சித்தாந்த அத்தனை இந்த 3 வரிகள். வைட்டமின் பில்ஸ் மாதிரி கடவுளுக்கு ஆரம்பம் கிடையாது. ஆதியும் நடுவும் ஈரும் அவருக்கு உருவம் கிடையாது. அருவமும் உருவும் இன்றி கடவுளுக்கு காரணம் கேட்கக்கூடாது. ஏன் சுவாமி நீ படுத்துங்கிறேன் ரங்கநாதர் கேட்கக்கூடாது. ஏன் சுவாமி நீ ஆடுறையே கால் வலிக்கிறியான்னு நடராஜா கேட்கக்கூடாது. அது அவர் இஷ்டம். ஆண்டவனுடைய செயல்களுக்கெல்லாம் காரணம் கேட்கக்கூடாது. ஏன் படுத்துங்கிறேன் ஏன் ஆடுறேன். எல்லா பழங்களுக்கும் கொட்டையை உள்ள வச்சார். ஆரஞ்சு பழம் தர்பூசணி பழம் மாம்பழம் ஒரே ஒரு பழத்துக்கு கொட்டையை மேல வச்சார். நான் நினைச்சா உள்ள வைப்பேன் மேல வைப்பேன் நீங்க யாரும் நினைக்க கூடாது. அவன் அகடித கடனா சாமர்த்தியம் உள்ளவன். ஆகின்ற காரியத்தை ஆகாதபடி செய்வார். ஆகாத காரியத்தை ஆகின்றபடி எல்லா செடி கொடிகளும் பூத்து காய்க்கும். இந்த பூசணி காய்ச்சி பூக்கும் அரும்பு இருக்கிற போதே பின்னாலே பிஞ்சிரு. ஏதும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்றி வேதமும் கடந்து நின்றதிமலா வேதங்களெல்லாம் கடந்து நின்றவன் இறைவன். சுவாமி ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும். ஒரு குமாரனை நீங்கள் தர வேண்டும். அதுக்கு மேல நின்பால் அந்த குமாரன் தங்கள் கிட்ட இருந்து வரணும். கௌரி கிட்ட இருந்து வரக்கூடாது. தேவரீகத்திலிருந்து குழந்தை வரணும். இதுவரைக்கும் உலகம் தோன்றினால் தொற்று இன்று வரைக்கும் ஆண்கள் பிரசவ விடுதின்னு கிடையாது. குழந்தை பேரெல்லாம் தாய்மார்களுக்கு தான் உண்டு. ஏன்னா தாய்மார்களுக்கு பொறுமை அதிகம். அந்த கருவை சுமக்குன்ற பொறுமை ஆம்பளைகளுக்கு பொறுமையே கிடையாது. அதனால்தான் மருத்துவ விடுதியில நர்சு வேலைக்கு பெண்களையே வைக்கிறான்.
ஆண்களை நர்சு வேலையா வச்சா பேஷண்ட் வெந்நீர் காட்டா ஒரு முறை கொடுப்பான், ரெண்டு முறை கொடுப்பான், மூணாவது முறை கொடுப்பான். அடி தாய்க்கோலம் பொறுமையா இருந்து உதவி. ஆகவே மக்கள் வேறு, குழந்தைகளுக்கே உரியது. இங்க தேவர்கள் சொல்லுகிறார்கள், குமாரனை நீங்கள் தர வேண்டும், அம்பாள் கிட்ட இருந்து வரது நீ தரல் வேண்டும். நின்பால் நின்னையே நிகழ்க்க என்றார் பெருமானே. ஆதியும் நடுவும் நீரும் அருவம் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்றி வேதமும் கடந்து நின்றலிமலா ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும். நின்பால் இன்னொரு வார்த்தை சொல்லு சொல்லுகிறவர்கள் மாயன் மாலையனாதி வானவர்கள். பிரம்மா சொல்றார், சரஸ்வதிக்கு நாயகன் என்ன சொன்னார், நின்னையே நிகழ்க்க என்றால் தாங்கள் தருகின்ற குமாரன் தங்களுக்கு சமானமாக இருக்கணும்னு. சிவனுக்கு சமானம் கிடையாது, சமான ரஹிதம் திபம்னு வேதம் சொல்லு. தனக்கு ஓமை இல்லாதான் என்று தெய்வ புலவர் வள்ளுவர் சொல். சமானம் இல்லாத இறைவனை பார்த்து உனக்கு சமானமான குழந்தையை கொடுன்னு சொல்லுகிறவர்கள் படித்தவர்கள். என்ன அர்த்தம், நீயே குழந்தையா வாங்க அப்படி டைரக்டா சொல்லக்கூடாது. கடவுளுக்கு கட்டளை இட்டதாக ஆகும். நான் போய் சுவாமி கிட்ட விண்ணப்பம் போடலாம், ஒரு மயுடன் நினதி திருமலருடன் மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் கொடுன்னு கேட்கிறேன். வேண்டும். சில தாய்மார்கள் கணவனை பார்த்து சொல்லுவாங்க, எதை போட்டங்களா சாப்பாடு வாங்கினா கட்டளை இட்டதாக ஆகும். சில வீடுகள் இது வாயில போட்டும்போ பாவம், அது முன்னா பாவம், எதை போட்டோமான்னு அந்த பண்போடு கேட்போம். நீயே குழந்தையாவா என்பது பொருள். அப்படி நேரடியா சொல்லக்கூடாது, அதனால நின்னையே நிகழ்க்க என்றார். நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகழ்க்க என்றார். இப்படி தேவர்கள் முறையிட்டார். பெருமானே தேவதீருக்கு சமானமான குழந்தையை தேவதீரே தர வேண்டும். இப்ப சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள், ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் தத்யோஜாதம். ஐந்து திருமுகங்களை உடையவன் இறைவன். ஈசான முகம் இப்படி நேர் நோக்கியது ஆகாயம், தற்புருஷ முகம் கிழக்கு நோக்கியது, அகோர முகம் வடக்கு நோக்கியது தெற்கு நோக்கியது, வாமதேவன் வடக்கு நோக்கியது, சத்யோஜாதம் மேற்கு நோக்கியது. அஞ்சு, ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம். ஞானிகளுக்கே உரிய, ஞானிகளே பார்க்கக்கூடிய அதோ முகம் ஒன்று உண்டு, அது கீழ் நோக்கியது. அது எல்லாருக்கும் தெரியாது, சிவஞானிகளுக்கு தான் தெரியும். அந்த அதோ முகமும் வெளிப்பட்டது. அப்போது இன்னொரு முறை சென்றது, ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அதோ. இப்ப பரமேஸ்வரனுக்கு ஆறு முகம், ஆறு கண் சந்திரன், ஆறு கண்ணு சூரியன், ஆறு கண் அக்னி, அது மூணு பதினெட்டு நேத்திரங்கள். அந்த ஆறு அக்னி கண்ணை திறந்தார் ஆறு அருட்பரின் ஜோதி, உலகங்களெல்லாம் வெதித்திக் கொண்டு பெரிய உஷ்ணம், தேவர்கள்லாம் மூளை கொத்தராக ஓடினான். எல்லாருக்கும் முந்தி ஓடுறான் இந்திரன், நீ எங்க ஓடுறேன்னு கேட்டுக்கினே ஓடினார் பிரம்மா, நீ ஏன் ஓடுறேன்னு சொல்லிக்கினே ஓடினார் பெருமாள். இத்தனை பேர் ஓடியது பெரிய காரியம் இல்லை, பராசக்தி பயந்து ஓடினாராம். அப்படி ஓடிய தேவர்கள் மீண்டும் கைலாச மலைக்கு வந்தார். ஏன் கப்பலில் உச்சியிலே 50 காகங்கள் இருந்தன, கொடிமரத்து மாதிரி கப்பலை நடத்தி விட்டான். 1000 மைல் போச்சு நடுக்கடல், இந்த காகங்கள் எச்சமிட்டன. மாதுமி தடி எடுத்து அடித்தார், அடிக்கு பயந்து காகங்கள் பறந்தன. நடுக்கடல் எங்க போகும்,
நடு கடல்ல மாதுமி அடிச்சா காகங்கள் எங்க போகும்? பேருந்தும் கப்பலுக்குதான். அடித்தாலும் அணைத்தாலும் ஆண்டவன் தெரிந்து வேறு யார் துணை? பால் குடிக்கிற குழந்தை அம்மா அடிச்சா காவல் துறைக்கா போகும்? அம்மா கிட்ட தான். தாய் அடிக்க பால் குடிக்க தழுவுதல் திருஷ்டாந்தம். கலந்தரை காகம் ஒத்தார். சுவாமியை நாங்கள் குழந்தை வேண்டும் என்றால் நீ அக்னியை கொடுத்தீ. குழந்தைதான் கொடுத்திருக்கிறேன், உங்க கண்ணுக்கு தெரியுது. ஒரு மகாராஜாவிட ஒரு புலவன் போனான், பால்ய நண்பன். சுவாமி நான் மகாராஜா, நான் 6 குழந்தை வச்சுங்கிறேன், வருமேன். ஒரு தடியன்கான சொல்லுவாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில், வெள்ளப்பூச்சினி ஒன்று. ராஜா ஒரு 10 ரூபா கொடுக்கூடாதா, ஒரு 5 ரூபா கொடுக்கூடாதா? இந்த வெள்ளப்பூச்சினிக்கா இது 1.5 ரூபா வேறு எப்படி தூக்கும் போது? மன்னர் பெருமான் தருகிற போது மறுக்க கூடாது. நான் கொடுத்து வச்சு அவ்வளவுதான், ரொம்ப விசனத்தோடு அந்த வெள்ளப்பூச்சினிக்காய தருவ வச்சு 3 நாள் நடந்து வீட்டுக்கு வந்தார். பிள்ளைகள்லாம் காத்து, ராஜா என்ன கொடுத்த? பூச்சினிக்கா. அவன் ராஜாவா பூஜாவா? இத போய் தூக்காந்தே, உனக்கு ஞானம் இருக்குதா? அந்த அம்மா வாசலை போட்டு உடைச்சா அது வந்து வயிற நெக்லஸ் வயிற தோடு. இந்த பூச்சினிக்காய் நிறைய அணிகிறேன், நேரா கொடுத்தா அந்த வழியில எவனாவது காப்பான், இது எங்க செஞ்சேன்னு. பூச்சினிக்காய் கிட்ட எவன் வருவான்? அந்த பூச்சினிக்காய்க்குள்ள நவரத்னம் வைத்தது போல இந்த நெருப்பு உள்ளே நான் குழந்தை வச்சிருக்கிறேன் என்று சுவாமி அப்படி பார்த்து அருளினார். அந்த அருட்பெரும் ஜோதிகள் வானத்திலே நின்று வானிலே இருந்து தேய்வுக்கு வந்து, வாயிலே வந்து, வாயிலிருந்து தேய்வுக்கு வந்து, தேய்விலிருந்து அப்புவுக்கு வந்து, அப்புவிலிருந்து புனர். ஆகாசம், காற்று, நெருப்பு, தண்ணீர், பூமி. சரம்னா தர்பை, வனம்னா காடு, சரவண பொய்கை. அந்த சரவண பொய்கையிலே அந்த 6 அர்த்தரின் ஜோதியும் சேர்ந்து ஒரு அடுக்கு தாமரையிலே அருவமும் உருவும் இன்றி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்ய உலகம் உய்ய உதித்தன அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகிய முருகப்பெருமான் சரவண பொய்கை. சரண் என்றால் தர்பை, வனம் என்றால் காடு, தர்பை காடு. ஆதிசைவ பெருமக்கள் இறைவனுடைய ஆற்றலை கும்பத்திலே கொண்டுவதற்கு கலாகலசம் செய்வார், அது தர்ப கைத்தலை செய்வார். தர்பைக்கு மின்சாரத்தை இழுக்கிற ஆற்றல் உண்டு. அந்த தர்பை வனத்திலே அருவமும் உருவும் ஆகி அனாதியாய், ஆதி இல்லாதது அனாதி, பலவாய் ஒன்றாய், தங்கம் ஒன்று, செயின், மோதிரம், வளையல், ஒட்டியானம் பலவேறு அணிகரங்களாக ஆகின, மண்ணு ஒன்று, சட்டி, பானை, மடக்கு, அகல், ஒரே பரம்பொருள் பல்வேறு வடிவம் தாங்கிய ஆன்மாக்களுக்கு அறுபதி. ஆகவே சிவன், திருமால், முருகன், கணபதி, தேவி வெவ்வேறு கடவுள், ஒன்றே புலமும் ஒருவனே தேவனும் என்று திருமூலர் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்றார் பட்னத்தில். பலவாய் ஒன்றாய், பிம்மம்னா பெரிய பொருள் நத்தம், பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக. அந்த அருட்பெருஞ்சோதி ஒரு திருமேனியாக கொண்டு
கருணை கூர்முகங்கள் ஆறு கருணை கூர்முகங்கள் ஆறும் கூறு என்ற வார்த்தைக்கு நிகிதல் என்பது போல் எப்போதும் இறைவனுக்கு கருணை உண்டு நிகிதியாக அடைது. கருணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டேன் ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய உலகம் உய்ய எம்பெருமான் வந்து உதிக்கும் பிறந்தான் என்பது பொருள் அல்ல. மறைந்திருந்த ஆதித்த பகவான் வெளிப்படுகிற போது சூரியன் உதித்தான் என்பது போல் ஆறு திருமுகங்கள் பன்னிரண்டு திருக்கரங்கள் முருகனுக்கு பதினெட்டு கண்கள் ஒவ்வொரு முகத்துக்கு மூன்று கண்கள் சூரிய சந்திர அக்னி அப்ப ஆறு முகத்துக்கு அறுமூணு பதினெட்டு ஷட்பக்ரம் துவாதச புஜம் அட்டாதச விலோச்சனம் வடமொழி காந்தன் சொன்னது அட்டாதசம்னா பதினெட்டு ஐயப்ப சுவாமிக்கு பதி பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு பாரத பருவம் பதினெட்டு அச்சரோணி பதினெட்டு யுத்தம் நடந்த நாள் பதினெட்டு ஆடி பதினெட்டு நெய்யெழுத்து பதினெட்டு எல்லாம் பதினெட்டு பதினெட்டு அவர் கந்த கடவுளுக்கு பதினெட்டு நேத்திரங்கள் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே எந்த மிருகும் கை கிடையாது யானைக்கு மட்டும் கை உண்டு கண்ணின் தொழில் காண்பது காதின் தொழில் கேட்பது வாக்கின் தொழில் வச்சனிப்பது மூக்கின் தொழில் முகர்வது காலின் தொழில் நடப்பது கையின் தொழில் கொடுப்பது இந்த கையினாலே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் உதவி செய்யாத கைகாலெல்லாம் வெறும் உலக்கைகள் இந்த கையுக்கு அணுகணை எதுனா தான தர்மம் கை படைச்சவெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் யானைக்கு ஒரு கை யாருக்காவது உதவி செய்தா யானைக்கு இல்லை தானமும் தர்மம் யானைக்கு ஒரு கை நமக்கு ரெண்டு கை ரெண்டு கையாவது அள்ளி கொடுக்கணும் ரெண்டு கையாவது அள்ளி கொடுத்து செவந்து போச்சான் ஒத்தரு காய்ந்து சிவந்தது சூரிய காந்தி கலையிலே தோய்ந்து சிவந்தது மானார் விழிகள் மானார் விழிகள் பல்கலை நூல் ஆய்ந்து சிவந்தது பாவான நெஞ்சம் அனுதினம் இந்து சிவந்தது சீரக்காதியின் இருகரம் ரெண்டு கையால அள்ளி கொடுத்து சீரக்காதியின் கை சிவந்து போய் சிலர் மருதாணி தலை வச்சு சிவந்து பாவம் நாம எல்லாம் ரெண்டு கையால கொடுக்கணும் நமக்கு ரெண்டு கை இந்தனுக்கு நாலு கை விநாயகர் பெருமானுக்கு ஐந்து கை தத்தாத்திரிக்கு ஆறு கை அக்னிக்கு ஏழு கை அக்னிக்கு ஏழு கைன்னு வெகு பேர் தெரியாது பிரம்மாவுக்கு எட்டு கை சிவனுக்கு பத்து கை முருகனுக்கு பன்னெண்டு கரங்கள் பன்னிரண்டும் கொண்டேன் ஒரு திரு முருகன் வந்து அங்கு உதித்தன் வந்துன கோயினர்த்தமா கடவுளுக்கு வருக வரவு போகிற வந்தாங்க ஆங்கு என்று உவம வந்தது போலேன் அந்த ஆங்கு என்பது உவம உருவம் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உரிய தேவர்கள் மலர் மழை பொழிந்தார் சுவாமி செக்கச்சதேங்கிறார் முருகப்பெருமான் சிவந்த நிறம் அங்கு கருட கணம் யட்சகணம் பதினெட்டு கணங்கள் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் அந்த சரவண பொய்கை கைலாசம் போது அந்த கூட்டத்துக்கெல்லாம் தனிப்பெரும் தலைவர் சீமன் நாராயணன் அங்கே தாய்மார்கள் கூட்டத்தில் ஆறு கார்த்திகை பெண்கள் அம்மா கார்த்திகை பெண்களே முருகனுக்கு பால் கொடு அவனும் சந்தோஷம் நான் தான் தருவேன் இல்ல விஷ்ணு எனக்கு தான் சொன்னார் நான் தருவேன் கிடையாது எனக்கு தான் சொன்னார் நான் தருவேன் பெண்கள் கூட கதகம் வந்தா சட்டுன்னு தீர
விழா எழுதியவர் ஆறு பேரும் போட்டியிட்டு நான் தருவேன் நான் தருவேன் நான் தருவேன் என்று ஆறு பக்கம் ஒரு அம்மா கையை பிடிச்சி இழுத்தா, ஒரு அம்மா காலை பிடிச்சி இழுத்தா, ஒரு அம்மா தரையும். நம்ம வீட்டு குழந்தையா இருந்தா கை வேற கால் வேறாயிரு, அது கைலாசு குழந்தை. ஆறு பேரும் எழுத்தோட ஆறு குழந்தையா பிரிஞ்சு விட்டாரு. ஆறு குழந்தை, ஆறு குழந்தை. கிருத்தி கையர் அருவர் எடுக்க அவரு ஒருவர் ஒருவர்க்கு அவன் ஒருத்தனானவன். உவகையோடு கிருத்தி கையர் அருவர் எடுக்க அவரு ஒருவர் ஒருவர்க்கு அவன் ஒரு ஆனவன். ஆறு பேர் எடுத்த ஆறு குழந்தையா பிரிஞ்சாரா, என்ன கருணை. அவன் எப்படி எடுக்கிறான், உவகையோடு கிருத்தி கையர் அறுவரு எடுக்க அவரு ஒருவர் ஒருவர். ஆறு குழந்தையா பிரிந்தார், கண்ணன் எங்கிட்ட வந்துட்டான், ராஜா எங்கிட்ட வந்துட்டு, அத்தனை பேரும் பால் கொடுத்தார். சுவாமிக்கு பசிதாகமா உண்டு, பால் உண்ட உண்பால் போல நடித்தார். ஆறு சரவண பூந்தொட்டியில வச்சு பாம்பால் கடைந்து படரும் கொடுங்கால் சொறி மழைக்கு பரிய வரையை குடை கவித்து காம்பால் இசையின் துணி அழைத்து கதரும் தமர காடிந்தி கரையில் நிறைப்பின்னே நடந்த கண்ணல் மருகா பதவி கூத்தரு தன் தீராத வைத்து வரி தீர்த்த திருச்செந்தூர் முருகன் நேர பாடுக. அவர் வைஷ்ணவர், எடுக்கிற போதே பெருமாளுடைய பெருமை சொன்ன. பாம்பால் உதவி தனை கடைந்து எல்லாரும் மழைக்கு கொடை பிடிப்பாங்க, அவர் இடிக்கு கொடை பிடிச்சாராம். பரிய வரையை குடை பிடித்து பசுக்கள் வெறிவி படராமல் காம்பால் இசையின் துணி அழை. புல்லாங்குழல் ஊதுவார், புல்லாங்குழல் தான் பழமையான வாத்தியம். வீணை செயற்கை, புல்லாங்குழல் இயற்கை. அது ஆண்டவன் அருளாலே அந்த தொலைவு. இது கை தான் நரம்புகள் போட்டு கட்டி சுத்தி சேர்க்கும். அதான் குழல் இருந்து யாழ் இருந்து என்ற என்று குழலுக்கு முதலிடம் வைக்கிறார் திருவள்ளுவர். இந்த குழல் என்ற புல்லாங்குழல முதன்முதல வாய்ச்சியவர் முருகப்பெருமான். குழலன் கோட்டன் குறும்பல்லி எத்தன் திருமது காத்து கிருஷ்ணர் முந்தானால் இருந்தவர். ஆகவே அந்த குழல் உயர்ந்த வாத்தியம். காம்பால் இசையின் துணி அழைத்து கதன் தமர காடிந்தி கரையில் நிறைப்பின்னே நடந்த கண்ணன். அங்க தாமரை குளம் திருச்செந்தூரிலே, அந்த தாமரையில ஆனந்தன் பெண்ணன் ஒற்றுமையாக வாழ்கின்றனர். பொழுது விடிந்தவுடனே ஆனந்தன் இறை தேடி சென்றது, இறை தேடி சென்றது. இந்த பெண்ணன் இறை தேடி வாழ்கிறது, இறை தேடி வாழ்கிறது. இந்த பெண்ணன்னங்களுக்கெல்லாம் பசி பாவம், காலிலிருந்து ஒன்னஞ்சார். திருச்செந்தூர்ல கன்று போட்ட எருமை 15 லிட்டர் பால் மடியில சுரந்துரு, அது தண்ணீர் விடாய் கட்டுத்தறி அறுத்துக்கணும். தாமர குளத்துக்கு வந்தது, அதுக்கு நைசா குடிக்க தெரியாது, குளத்துல இறங்கி ஒரு கலக்கு கலக்கு வரால் மீன் அதன் மடியில இடிச்சது, கண்ணு குட்டி தான் இடிக்குது என்று 15 லிட்டர் பாலை தண்ணீரை விட்டுரு. திக்க நீரிலே கலந்த பாலை பிரித்து அருந்துகிற ஆற்றல் அன்னங்களுக்கு. நம்முடைய கணவன்மார்கள் இறை தேடி போனார்கள், நமக்கு இறை தேடி வருகிறது என்று ஒவ்வொரு அன்னங்களும் தாமரை விட்டு இறங்கி நீரிலே கலந்த பாலை பிரித்து அருந்தி கணவனுக்கு பாதியில் விட்டுதான். இந்த பழைய காலத்து அன்னம் எல்லாம் சாப்பிட்டு வெறும்பான கருத்து வைக்கிறாங்க. அதை சொன்னால் பகவி கூத்த எப்படி சொன்னார், பாம்பால் உதவி தனை கடைந்து
படரும் கொடுங்கார் சொறி மழைக்கு பரிய வரையை குடை கவித்து பசுக்கள் வெறிவி பதராமல் காம்பால் இசையின் துனி அழைத்து கதரும் தமர காடிந்தி கரையில் நிறைப்பின்னே நடந்த கண்ணன் மருகார் முகையுழைக்கும் பூன் பாசடை பங்கைய தடத்தின் புதித்து கவரி முலை நெறித்து பொழியும் அமுதன் தனை கண்டு புனலை பிரித்து பேட்டு எகினன் எகின அண்ணன் பேட்டகினம் பெண் 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 அண்ணன் புனலை பிரித்து பேட்டு எகினன் தீம் பால் பருகும் திருச்செந்து செல்வாம் தாலோ செல்வா தாலே தாலே. அந்த கார்த்திகை பெண்கள் தாலாட்ட தாலாட்டுவதன் தாலுனா நாக்கு, நாவை அசைப்பதற்கு தாலாட்டு. ரெண்டு எழுத்து சொன்னா நாக்காசையம் லா ஒண்ணு ராவுல் அண்ணன் நீனா வருடர் அளவரும் நன்னூல் ரா 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 ரானா நாக்காசி ஆனா அர்த்தம் இருக்காது. அதுக்காக ஆராரோ மகனே இங்க இருக்கணும்னா போன எண்ணத்துல ஆராரோ ஆறது ஆறாது அறிய முடியும். நீ எனக்கு குழந்தை நான் உனக்கு தாய போன ஜென்மத்துல நீ யாரோ நானாரோ தொட்டில போனதே வேதாந்த வாக்கு. கீதையில பகவான் சொன்னார் யா மாதா புனஸ்பத்னி அம்மாவே மனைவியா வருவாளாம் மறுபிறப்பு. சில வீடுகள்ல கணவன் மனைவி ஒயா ஒயாத ரகளே சண்டை எல்லாம் ஜென்மாந்தரப்படி நடக்கும். அதுதான் இந்த அழகான இந்த பாட்டு. இப்படி ஆறு கார்த்திகை பெண்களும் முருகப்பெருமானை வளர்க்கிறார்கள். அம்பாள் முந்தி அஞ்சு ஓடினாலே அவருடைய திருவடி இருக்கிற சிலம்பிலிருந்து ஒன்பது மணிகள் சிந்தின. மாணிக்கம் மரகதம் முத்து பவளம் ரத்னம் வைரம் வைதூரியம் கோமேதம் அந்த ஒன்பது மணிகளிலே அம்பிகனுடைய நிழல் பட்டது. நவசக்திகள் வெளிப்பட்ட மாணிக்கவல்லி தரளவல்லி வைரவல்லி வைதூரியவல்லி கோமேதகவல்லி பரதீஸ்வரன் அருட்கண்ணாரே பார்த்தார். அந்த ஒன்பது சக்திகளும் கருவடைந்து நீண்ட நாள் கருத்து வந்து அங்கேயே யோகம் பயில்கிறார். பரமேஸ்வருடைய கட்டளையின்படி நாபியின் வழியாக ஒன்பது புதல்வர்கள் தோன்றினார்கள். அவங்கதான் நவவீரர் முருகனுடைய தம்பிமார். ராமருக்கு மூன்று தம்பி பரதன் லட்சுமணன் சத்ருன். அதே மாதிரி விநாயகருக்கு மூணு தம்பி வைரவர் வீரபத்ர வேதவர். இங்க முருகனுக்கு ஒன்பது தம்பி வீரவாசுதேவர் வீர மகேந்திரர் வீர மகேஸ்வரர் வீர ராக்கதர் வீராந்தகர் வீர தீரர் தம்பி இருந்தா ரொம்ப நல்லது. மனைவி உடையான்னு விருந்துட்டு அஞ்சான் நாலு பேர் இட்டு போவான் சம்சாரம் போடுவான். தாய்மார்களுக்கு விருந்து வைப்பதே பிரியம். மனைவி உடையான்னு விருந்துட்டு அஞ்சான் வாகனம் உடையான் வழிக்கு அஞ்சான் கல்வி உடையான் பேச்சுக்கு அஞ்சான் ஆடை உடையான் அவைக்கு அஞ்சான் தம்பி உடையான் படைக்க. முருகப்பெருமானுக்கு ஒன்பது தம்பிமார். எம்பெருமான் கைலாசத்தை விட்டு உமாதேவியோடு சரவண பொதிக்கு எழுந்தள்ளினார். தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் கிண்ணர்கள் தேவியும் ஒரு குழந்தை எடுன அங்க ஆறு குழந்தைக்குது. ஒவ்வொரு குழந்தையா எடுத்து முத்தம் கொடுத்து விட்டுட்டு அடுத்த குழந்தையை தூக்கணும். அந்த குழந்தைகள் மேல உள்ள பாசம் ஆறு குழந்தை ஒன்றா சேர்த்தால் ஒன்றாகிறது. இப்ப ஆறு திருமுகம் பன்னிரண்டு தோள்கள் பதினெட்டு நேரம். ஆதிநாயகன் கருணையாய் அமலமாய் பரம போத நீரதாயிருந்த தன் கொங்கையின் பொழிபால் கொதிராததோர் குருமணி வள்ளத்தில் ஏற்று காதல் மாமகர்க்கு அன்பினால் அறுத்தினாள் கௌரி. நவரத்தன் பதித்த தங்க கிண்ணத்திலே சிவஞான பாதை ஏந்தி குழந்தை கையில கொடுத்த உண்ணாமுறை அபீத குஜாம்ப கந்த கடவுளும் வாய் வைத்து பால் உண்ணது. அந்த சிவஞான பால்
இது அருணகிரியார் எப்படி சொல்றாரு? அவர் மாதிரி யார் சொல்றாங்க? சிந்தை மகிழ மலை மங்கை நகிரிணைகள், சிந்தை மகிழ மலை மங்கை நகிரிணைகள், சிந்து பயமயிலும் அகில் வீரன், சிந்தை மகிழ மலை மங்கை நகிரிணைகள், சிந்து பயமயிலும் அகில் வீரன், சிங்களரவு நதி துந்து சடிலரும், சென்னிநகரிதுரை பெருமாளே, திருச்செந்தினரிதுரை பெருமாளே. சிந்தை மகிழ மலை மங்கை, மலை மங்கை பாரு, நகில் நகில்னா திருமலை, நகு இணை இரண்டு தனங்கள், அம்பாளுக்கு இரண்டு தனங்கள், என்ன பரஞானம் அபரஞானம், அந்த இரண்டு தனங்கள் பரஞானம் அபரஞானம் வருவது ஞானப்பால் சிவஞானப்பால். சிந்தி பய பயம்னா பால், சிந்தி பயம் அயிரும் அயில் வீரம், திங்களரவு நதி துந்து சடிலரரு, செந்தி நகரிதுரை பெருமா. கைலாயத்து கொண்டு போன இந்த பக்கம் சிவம், அந்த பக்கம் சக்தி, நடுவே முருகன். சிவம் சக்தி, மத்தியில முருகன். என்ன அர்த்தம்? சத்து சிவபெருமான், சித்து பார்வதி, ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம், ஒரே தெய்வம் சச்சிதானந்தமாக நிற்கும். அது விதவிதமா விளையாடும், ஆறு முகமா விளையாடும், அஞ்சு முகமா, நாலு முகமா, மூன்று முகமா, மகன் ஏறிய தலைகீழானாலும், அஷ்ட குலாச்சல பர்வதங்களை தேர்வு விட்டும், கடல் திடலாகும், அற்புதம் அற்புதமாக அந்த குழந்தை விளையாடும். ஞானனே வடிவாகி உமாதேவியார் எம்பெருமானை பணிந்து, சுவாமி இந்த குழந்தை இவ்வளவு அற்புதமா விளையாடுகின்றதே, இந்த குழந்தையின் பெருமை என்னன்னு கேட்டேன். தேவி, பிராமணர்கள் தவ முனிவர்கள் என்னை ஒருமுறை வேதத்திலே பிரணவ சப்தம் சொல்லி அழைப்பார். பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தே சதுர்த்தமன் மன்யந்தே நமோ அஸ்து சதாசிவோ. முருகனும் சிவனும் ஒன்றுதான், ஆனால் சிவனை விட முருகனுக்கு பெருமை. எனவே அந்த முருகப்பெருமானை பற்றி வேதத்திலே சக்தஞானமனந்தம் ருக்மயோரேதி நிஹிதம் குஹாயாம் சர்வாண்டாதிபதௌ தஸ்மின் குஹே பரம பாவனே சுப்ரமண்யோ சுப்ரமண்யோ சுப்ரமண்யோ. மூன்று முறை சொல்லிச்சு பிரணவர் வேதத்துக்கு, ஆறு அடங்கல். இன்னொரு முறை சொல்லணும்னு விருப்பான். இலக்கணத்தே ஒரு வார்த்தையை மூன்று முறைக்கு மேல சொல்லக்கூடாது என்று வரம்பு விதித்திருக்கு. அந்த இலக்கணத்தை வேதம் நீரக்கூடாது. அதனாலே மூன்றாவது சொன்ன சுப்பிரமணிய சப்தத்தை ஒரு மாத்திரை நீட்டி சுப்பிரமணியோ ஓல மறைகளே ஒன்றி ஓல மறைகளே ஒன்றி பரஞ்சூடரி ஓதி சரியை கிரியையில் புணந்தவர் எவராதும் அனுபவரமைந்தமைந்தனை பரமின் கிரியை.
தாப தாப்பல மர வந்து நின் கடல் தாப தாப்பல மர வந்து நின் கடல் கவியே மறைகள் அறைகின்ற ஒன்று மறைகள் வேறு ஓலமிடுகின்றதான் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் என்று வேறு ஓல மறைகள் அறைகின்ற ஒன்று திருச்செந்தூர்ல இருக்குன்னு சொன்னா வைஷ்ணவர் ஒத்துக்க மாட்டார் அது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னா சைவர் ஒத்துக்க மாட்டார் சிதம்பரம் சிதம்பரம்னா இஸ்லாம் ஒத்துக்க மாட்டார் அவர் நாகூர்ல நாகூர்ல கிறிஸ்தவர் சொல்வார் வேளாங்கடி அவரவர் தங்கள் சமயத்துக்கு ஏற்றவாறு சொல்வார் எல்லாரும் சொல்வதும் உண்மை என் கடவுள் எல்லா இடத்திலும் கிடையாது அங்கிங்க நாளபடி எங்கும் பிரகாசமா என் வேளாங்கண்ணியில் இல்லையா நாகூர்ல இல்லையா திருச்செந்தூர் மட்டும்தான் இருக்குது எல்லா இடங்களும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் இறைவர் ஆனா விசேஷமான தங்கள் இடம் இது நேலையிலடி இந்த இடம் சகஸ்காரம் மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடல் ஆண்டவன் இந்த மேலை பெருவெளியிலே ஒளிமயமாக இருக்கு அதுக்காக தான் கோயிலுக்கு போனா நம்ம தலைக்கு மேல கை தூக்கி அங்க மூலத்தானத்திலும் சுவாமி இருக்கிறார் இங்க மேலை பெருவெளியிலே இருக்கிறார் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே வணக்கமா இப்படி முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார் தலைக்கு மேல கைகூப்பி வணங்க வேண்டும் மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடல் வள்ளல் பெருமானாருக்கு இந்த உச்சியிலே ஒளி தெரியும் இப்பவும் சில மகான்கள் படத்திலே உச்சியில ஒளி போடுவான் மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடல் ஓது சரியை கிரியையும் புணர்ந்தவர் எவராலும் ஓத அரிய துரியன் கடந்தது போத அருவ சுருபம் பிரபஞ்சமும் ஊரும் உயிரும் முழுதும் கலந்தது சிவஞானம் சால உடைய தவறு கண்டு கொண்டது ஊர நிறைவு குறைவி இன்றி நின்றது ஜாதி குலமும் இடது இறைவனுக்கு ஜாதியும் குலமும் கிடையாது ஜாதி வேறு குலம் வேறு ஜாதி என்பது மாகாண பிரிவினை குலம் என்பது மாவட்ட பிரிவு தமிழ் மாநிலம் கேரள மாநிலம் ஆந்திர மாநிலம் கர்நாடக மாநிலம் திருச்சிராப்பள்ளி ஜில்லா கோயம்புத்தூர் ஜில்லா அது மாவட்டம் நான்கு ஜாதி தேவ ஜாதி மனுஷ ஜாதி மிருக ஜாதி பச்சி ஜாதி நீங்க என்ன ஜாதின்னு கேட்டா செட்டியார் முதலியார் சொல்லக்கூடாது மனுஷ ஜாதின்னு சொல்லு ஜாதி என்பது அந்த நாலு பிறப்பை குறிக்கும் குலம் என்பது அந்தன் அரசன் வைசியன் வேளாண் கனிந்த சிந்தை உள்ளவர் அந்தனர் பொறி புலன்களை அடக்கி ஆடுகிறவர் அரசர் பிறரை வசீகரிக்கின்றவர் வைசியர் பிறர் உதவி செய்கின்றவர் வேளாளர் வேளாளர்னா உதவி செய்கிறவர் ஏதாவது உதவி செய்வார் இதெல்லாம் கடந்தவன் ஆண்டவன் ஜாதி குலம் இழது அன்பது சொன்ன யோமம் அது தாப தபலமர வந்தினின் கடல் பெருவே இந்திரிய தாப தபங்கள் அத்து இறைவனை அடை தேவி என்னை பிரம்மண்யன் என்று அதிகாரிகள் சொல்லுவார்கள் முருகனை சுப்பிரமணியம் நான் காலத்திலே அருள் செய்வேன் அவன் அகாலத்திலே அருள் செய்வான் ஆதலின் நமது சக்தி அருமுகன் அவன் யாமும் தேதகம் என்றால் நம் போல் பிரிவீரன் யாண்டும் நின்றான் ஏதனில் குழறி போல்தான் யாவையும் உணர்ந்தான் போதம் அழியில் வீடும் போற்றினுக்கு அருள வல்லான் அருள்வான் அருள வல்லான் சில பேர் டாக்டர் பில் கொடுத்தாருன்னா நான் ஏன் செத்துப்படுறேன்னு தோணும்
சில பேர் பில்ல கொடுத்து நோயும் தீர்த்து பணமும் கொடுக்கும். அப்படி ஆண்டவன் அருளா வல்லான். தேவி, முருகன் பெருமை நான் சுருக்கமாக சொன்னேன். இதை விரிவாக சொன்னா வருஷ கோடி சதயிரத்தி 100 கோடி வருடங்கள் சொன்னாலும் என்னாலே ஆகாது. அப்படி முருகப்பெருமான் சகலலோக ஏக நாயகனாக அவன் விளங்குகின்றான். அவனை நினைவாருக்கு எல்லா நலங்களும் இகபர சௌபாக்கியங்கள் உண்டாகும். இகத்தை தருகின்றவள் பார்வதி, பரத்தை தருகின்றவள் பரமசிவன். பரமசிவத்துக்கு 5 முகம், பார்வதிக்கு 1 முகம். கலியுகத்தில் சிவன் கோயிலுக்கும் அம்பாள் கோயிலுக்கும் அடைய வேண்டாம். அம்மா முகம் 1, அப்பா முகம் 5, 6 முகமாக விளங்கி என்ன விளங்கினா இகபர சௌபாக்கியம் அருள்வாயே என்று எம்பெருமான் இந்த அபய பரத்தோடு இருக்கின்றார் என்று சொல்லி எல்லாரும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகனுடைய கருணையை பெற்று எல்லா நலங்களும் அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.